Hi friends, welcome to Santarxpar. So in this video we will Kiwi use grid layout this particular page create a sign up page so in this particular page create panradha subscribe the bell icon click pannunga notification so idhula pathinga first name first name type for example last name text part age age email a@b.com so password password type so just sign up form create so live program videos but already type explain full time so video length boring so already explain so first packages import grid layout grid layout package import app import so if main grid demo app object create just run the class build function so build function just call return grid layout ex grid layout ex empty class grid layout import so this is just Python file simple coding this is normal KV file use KV file use grid demo.kv file create create in the grid demo app in the class base create so if அந்த ஃபைலுக்குள்ள போய்க்கலாம் அதெல்லாம் என்னலாம் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லிறேன் so first பாத்தீங்க அப்படினா grid layout ex அப்படிங்கறத நம்மளுடைய root tag so நான் அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் so அதுல பாத்தீங்க அப்படினா calls 2 so எனக்கு அந்த grid layout ஓட column 2 columns தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா அப்பனா நமக்கு அந்த ஒரு label ஒரு text box அப்படினு வரதுக்காக நான் columns 2 னு கொடுத்திருக்கேன் அதுக்கு அப்புறமா last videoல பார்த்தது போல columns value rows value எல்லாத்தையுமே force பண்ணி அதுக்கு value 100 100 அப்படிங்கற மாதிரி நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன் செட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இங்க லேபிள்ல பாத்தீங்க அப்படினா first text அப்படிங்கிறதுக்கு first name அப்படி சொல்லி கொடுத்து அதோட font size 40 sp அப்படிங்கறது வந்திருக்கு அதுக்கு அப்புறம் text input multi line உங்களுக்கு accept பண்ணனுமா அப்படிங்கறத false ன்னு நான் செட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க true அப்படிங்கறத செட் பண்ணிக்கலாம் சோ அந்த ஒரு லேபிள் ஒரு text box கிரியேட் பண்ணிருக்கேன் சோ இந்த லேபிளுக்கு இந்த text அதாவது நமக்கு first name க்கு நேரா ஒரு text box வரலாம் அந்த இது நமக்கு அதுக்கு சோ அதே போல நான் last name, age, email, password, repeat password அப்படிங்கற create பண்ணி just உங்களுக்கு run பண்ணி காமிச்சிருக்கோம் ஓகேவா சோ இவ்வளவுதான் நம்ம இந்த புரோகிராமுக்கு பண்ணிக்கிறது இந்த just இந்த லேஅவுட் டிசைன் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் சோ இதல எப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா இப்பவே subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிருங்க thank you for watching